உலக அளவில் இன்றைய ஒரு நாளில் மட்டும் எண்ணிலடங்கா நிகழ்வுகள் நடக்கின்றன. இதில் முக்கிய 50 நிகழ்வுகளை மட்டும் தொகுத்து டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸாக உங்களுக்கு அளிக்கிறோம். இன்றைய டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸுக்காக அஞ்சலி பிரவீனா. பிரதமர் மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் சந்திப்பு தொடர்பான முன்னேற்பாடுகளை பார்வையிட முதலமைச்சர் பழனிசாமி இன்று மாமல்லபுரம் செல்கிறார். மாமல்லபுரம் நகரில் சீன அதிபர் ஜின்பிங்குடன் பிரதமர் மோடி இந்த மாதத்தில் பேச்சு நடத்தவுள்ளார். இரு தலைவர்களும் பேச்சு நடத்துவதோடு கிழக்கு கடற்கரையோர இழல் நகரான மாமல்லபுரத்தின் புராதன சிற்பங்களையும் சின்னங்களையும் பார்வையிடுகின்றனர். சென்னை கொடுங்கையூரில் 348 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை முதலமைச்சர் பழனிசாமி தொடங்கி வைத்தார். மணலி, மீஞ்சூர் மற்றும் எண்ணூர் பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகள் மற்றும் மின்சார வாரிய மின் உற்பத்தி நிலையங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட நீரை வழங்க கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுத்திகரிப்பு நிலையத்தை முதலமைச்சர் பழனிசாமி தொடங்கி வைத்தார். தமிழகம் வரும் கிருஷ்ணா நதி நீர் வீணாகாமல் தடுக்க கண்டலேறு முதல் பூண்டி வரை குழாய் அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். கொடுங்கையூரில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசின் திட்டங்களால் நாள் ஒன்றுக்கு 110 மில்லியன் லிட்டர் கழிவு நீர் சுத்திகரிக்கப்படும் என்று கூறினார். சென்னை மக்களுக்கு 876 மில்லியன் லிட்டர் தண்ணீர் எவ்வித பிரச்சனையும் இன்றி கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் முதல்வர் குறிப்பிட்டார். ஆயுத பூஜை பண்டிகைக்கு சிறப்பு பேருந்துகளை இயக்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். தீபாவளி மற்றும் ஆயுத பூஜை பண்டிகைகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்குவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் MR விஜயபாஸ்கர், தீபாவளியை முன்னிட்டு பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்லும் வகையில் அக்டோபர் 23 சிறப்பு முன்பதிவு கவுண்டர்கள் தொடங்கப்படும் என கூறினார். கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தேர்தல் நிதி அளித்தது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் விளக்கம் அளிக்கப்பட்டுவிட்டதாகவும் தேமுதிக பொருளாளர் பிரேமலதாவின் கேள்விக்கு பதிலளிக்க தேவையில்லை என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதிக்குட்பட்ட அஞ்சுகம் நகர், நேர்மை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஸ்டாலின் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க 15 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்ததாக கூறினார். தேசிய குடிமக்கள் பதிவேடு தொடர்பாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பொய்களை பரப்புவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் நடைபெற்ற தேசிய குடிமக்கள் பதிவேடு குறித்த கூட்டத்தில் அமித்ஷா கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், மேற்குவங்க மாநிலத்தில் 2021 நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலில் முழு பெரும்பான்மையுடன் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் என்றார். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் தபால் வாக்குகளை மட்டும் மீண்டும் எண்ண வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2016 ராதாபுரம் தொகுதியில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக வேட்பாளர் அப்பாவு 49 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் இன்பதுரையிடம் வெற்றி வாய்ப்பை இழந்தார். இதனிடையே அப்பாவு இன்பதுரையின் வெற்றியை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 203 தபால் வாக்குகளை மீண்டும் எண்ண வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளது. விக்கிரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நேற்று நடைபெற்றது. விக்கிரவாண்டி, நாங்குநேரி மற்றும் புதுச்சேரி காமராஜ் நகர் ஆகிய தொகுதிகளில் இந்த மாதம் 21 இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த மாதம் 23 தொடங்கி 30 நிறைவடைந்தது. விக்கிரவாண்டி தொகுதியில் 15 வேட்புமனுக்களும், நாங்குநேரி தொகுதியில் 24 வேட்புமனுக்களும் ஏற்கப்பட்டன. இதேபோல் புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் காங்கிரஸ், NR காங்கிரஸ் கட்சிகளின் வேட்பாளர்கள் உள்ளிட்ட 11 பேரின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. வருமான வரி உச்சவரம்பை விரைவில் மாற்றியமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெருநிறுவனங்களுக்கான வரி விகிதம் குறைக்கப்பட்டதை தொடர்ந்து தனிநபர் வருமான வரி விகிதங்களை குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. நேரடி வரி தொடர்பான பணிக்குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் வருமான வரி சட்டங்களை எளிமைப்படுத்துவது, வருமான வரி விகிதங்களை குறைப்பது குறித்து மத்திய அரசு ஆய்வு செய்து வருகிறது. இந்தியாவின் ஆட்சி மொழியாக தமிழை பெருமைப்படுத்துங்கள் என பிரதமர் மோடிக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு கடிதம் ஒன்றை அவர் எழுதியுள்ளார். அதில், உலகின் தொன்மையான மொழி தமிழ் என பிரதமர் மோடி அமெரிக்காவில் குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் மொழி மீது காட்டும் ஆக்கப்பூர்வமான அக்கறையை நடைமுறை செயலகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். மூத்த மொழியான தமிழை முதல் கட்டமாக ஆட்சி மொழியாக்க வேண்டும் என ஸ்டாலின் கூறியுள்ளார். 8வது அட்டவணையில் உள்ள 22 மொழிகளையும் நாட்டின் ஆட்சி மொழியாக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
சமூக வலைதளங்கள் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆயுதமாக இருக்க வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை லயோலா கல்லூரியில் நடைபெற்ற கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய அவர், ஊருக்கு வெளியில் நாடகம் போட்டவர்கள் நாடாளுமன்றம் சென்றிருப்பதாக கூறினார். வாரிசு அரசியல் குறித்து தான் ஒன்றும் நினைக்கவில்லை என்றும், குடும்ப அரசியல்தான் தமிழகத்தில் செய்ய முடியும் என்றால் தனது குடும்பத்தை பிரதிப்படுத்திக் கொள்வேன் எனவும் கமல்ஹாசன் குறிப்பிட்டார். நீர்த்தேர்வு ஆள் மாறாட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர் இர்ஃபான் சேலம் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அவரை அக்டோபர் 9 வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனிடையே நீட் தேர்வு ஆள் மாறாட்ட விவகாரத்தில் மாணவர் உதித் சூர்யாவின் செயலுக்கு அவரது தந்தையே பொறுப்பு என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. மாணவர் உதித் சூர்யாவின் வயதை கருத்தில் கொண்டு முன்ஜாமீன் மனுவை ஜாமீன் மனுவாக ஏற்பதாக நீதிமன்றம் கூறியுள்ளது. ரயில்களை இயக்க தனியார் வசம் ஒப்படைப்பதால் ரயில்வே துறை மேம்படும் என தென்னக ரயில்வின் பொதுமேலாளர் ஜான் தாமஸ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே சேவையில் உள்ள ரயில்கள் தனியாரிடம் வழங்கப்பட மாட்டாது என கூறினார். தாம்பரம் செங்கல்பட்டு இடையே 3 வழித்தட பணிகள் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துக்குள் முடிந்து பயணிகள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை, ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை, ஸ்டான்லி அரசு மருத்துவமனை, எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனையில் 100 அதிகமானோர் டெங்கு காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேபோல் பல மாவட்டங்களில் வேகமாக பரவி வரும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் அறிகுறியுடன் காணப்படும் 26 பேருக்கு அரசு மருத்துவமனை மற்றும் சுகாதார நிலையங்களில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 6 பேருக்கு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தனி வார்டில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காய்ச்சலை கட்டுப்படுத்த புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் தொடர்பான வழக்கின் தீர்ப்பிற்கு எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து உச்சநீதிமன்றம் தனது உத்தரவை திரும்ப பெற்றுள்ளது. வன்கொடுமை சட்டத்தை நீர்த்து போகச் செய்யும் வகையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அமைந்திருப்பதாக நாடு முழுவதும் கடும் எதிர்ப்புகள் கிளம்பின. இதனை மறுபரிசீலனை செய்ய கோரி மத்திய அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் பழைய நடைமுறையை பின்பற்ற அறிவுறுத்தியுள்ளது. விக்கிரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து பாரத் ஜனதா கட்சி தலைமைதான் முடிவெடுக்கும் என முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரதமரின் வருகை தமிழகத்தில் மாபெரும் எழுச்சியை உருவாக்கியுள்ளதாக கூறினார். திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவ உற்சவத்தின் 2வது நாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடத்தப்பட்டது. சிறப்பு பூஜைகளுக்கு பின் பால், தயிர், இளநீர், மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கலக்கப்பட்ட புனித நீரால் உற்சவ மூர்த்திகளுக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. பிரம்மோற்சவத்தின் 2வது நாளான நேற்று சுவாமி சரஸ்வதி அலங்காரத்தில் அன்ன வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வெப்பசலனம் காரணமாக தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலை காணப்படும் என்றும் ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் 70வது ஆண்டு விழாவை ஒட்டி தலைநகர் பெய்ஜிங்கில் பல்வேறு கொண்டாட்டங்கள் கோலாகலமாக நடைபெற்றன. தேசிய தினத்தை ஒட்டி நடைபெற்ற ராணுவ வீரர்களின் மிடுக்கான அணிவகுப்பை அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங் நேரில் பார்வையிட்டார். கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மாசே தூங்கின் பதப்படுத்தப்பட்ட உடலுக்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் மரியாதை செலுத்தினார். தேசிய நாள் கொண்டாட்டங்களையும் சாகசங்களையும் சீன மக்கள் உற்சாகத்துடன் கண்டு மகிழ்ந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடரும். சென்னையில் எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் இயந்திர பொறியியல் துறையில் இருக்கும் சவால்கள் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. வடபழனியில் உள்ள எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் பொறிமேன் சார்பாக இயந்திர பொறியியல் மாணவர்களுக்கு பல்வேறு கருத்துகள் குறித்து விவரிக்கப்பட்டது. அடுத்த 5 பொறியியல் மற்றும் டிப்ளமோ மாணவர்களுக்கு உற்பத்தி துறையில் அதிக வேலைவாய்ப்பு இருப்பதாக இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் பவுண்டரிமேன் தலைவர் சஞ்சய் ஷெராப் தெரிவித்துள்ளார்.
திருநெல்வேலி மாவட்டம் குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைந்ததை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் குற்றால அருவிகளில் கடந்த இரு தினங்களாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்நிலையில் பழைய குற்றாலம் மெயின் அருவி ஐந்தருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்தது. இதனால் சுற்றுலாப் பயணிகள் அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. நாங்குநேரி தொகுதி இடைத்தேர்தலில் புறக்கணிப்பதாக கூறி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வாகனத்தின் முன்பாக 100க்கும் அதிகமானோர் தங்களது வாக்காளர் அடையாள அட்டைகளை தூக்கி எறிந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முன்னீர்பாலம் நகர்பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தாக்குதல் நடத்தியதை கண்டித்து மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை பீரங்கரணை ஏரியில் விரைவில் படகு சவாரி தொடங்கப்பட உள்ளதாகவும் இதற்காக 9,81,00,000 ரூபாய் மதிப்பில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். பீரங்கரணையில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான சுமார் 120 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி உள்ளது. அந்த ஏரியில் தற்போது சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஏரியை சுற்றிலும் நடைப்பயிற்சி மேற்கொள்பவர்களுக்காக நடைபாதை, பூங்கா, படகு சவாரி போன்ற பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காவலர் ஒருவர் துப்பாக்கியுடன் சென்று மருத்துவர்களை மிரட்டியதால் பரபரப்பு நிலவியது. சிவகங்கை நகர காவல் நிலையத்தில் எழுத்தராக பணியாற்றிய பாண்டிசங்கர் என்பவர் பணி நேரத்தில் மது அருந்திய குற்றத்திற்காக ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டார். இந்த நிலையில் அரசு மருத்துவமனைக்கு துப்பாக்கியுடன் வந்த பாண்டிசங்கர் மருத்துவர்கள் ஒழுங்காக பணியாற்ற வேண்டும் எனவும் இல்லையேல் அவர்களது சான்றிதழ்களை கிழித்தெறிவேன் எனவும் கூறி ரகளையில் ஈடுபட்டார். காவலரின் இந்த செயலால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தில்லியில் காந்தி 150வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் இடைக்கால தலைவர் சோனியா காந்தி மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். விழுப்புரத்தில் 500 மீட்டர் அளவிலான காட்டன் ரிப்பனில் 2000க்கும் மேற்பட்ட காந்தி உருவத்தை மாணவ மாணவிகள் வரைந்துள்ளனர். 150வது காந்தி ஜெயந்தி விழா இன்று கொண்டாடப்படும் நிலையில் விழுப்புரத்தில் தனியார் ஓவிய அமைப்பு சார்பில் ஓவிய சாதனை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் 1வகுப்பு முதல் 12வகுப்பு வரை பயிலும் பள்ளி மாணவ மாணவிகள் 11 பேர் கலந்து கொண்டு 500 மீட்டர் நீள காட்டன் ரிப்பனில் தொடர்ச்சியாக 2000க்கும் மேற்பட்ட காந்தியடிகள் உருவத்தை 30 நிமிடங்களில் வரைந்தனர். விருதுநகரில் தலைக்கவசம் அணியாத வாகன ஊட்டிகளை ஊருக்குள் செல்ல அனுமதிக்காமல் காவல்துறையினர் நூதன சோதனையில் ஈடுபட்டனர். அல்லம்பட்டி, முக்குரோடு, கல்லூரி சாலை, சாத்தூர் பிரதான சாலை, சிவகாசி பிரதான சாலை உள்ளிட்ட 8 இடங்களில் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் சிவபிரகாசம் தலைமையிலான போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். விருதுநகர் பகுதியிலிருந்து வெளியே செல்லும் நபர்களையும் தலைக்கவசம் அணிந்து செல்லுமாறு காவல்துறையினர் வலியுறுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே 100,000 மரக்கன்றுகள் நடும் பணியை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தொடங்கி வைத்தார். அரசு ஊழியர்கள், தன்னார்வலர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் என 100க்கும் மேற்பட்டோர் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். வேப்பம், புங்கை, பூவரசன், தேக்கு, பாதாம், வேங்கை உள்ளிட்ட பல்வேறு வகையான மரக்கன்றுகள் நடப்பட்டு வருகின்றன. ஆயுத பூஜை பண்டிகை நெருங்கி வருவதையொட்டி தர்மபுரி மாவட்டத்தில் அறுவடை செய்யப்பட்ட வெள்ளை பூசணிக்காய்கள் கர்நாடக மாநிலத்திற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஓரளவுக்கு மழை பெய்ததாலும் மார்க்கெட்டில் வெள்ளை பூசணிக்காய்க்கு நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர்வு கூட்டத்தை மாதந்தோறும் நடத்த வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மதுரை கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறைதீர்வு கூட்டம் தொடர்பான தமிழக அரசின் அரசாணை அதிகாரிகள் முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை எனவும், பெயர் அளவிற்கு மட்டுமே நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுவதாகவும் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ்நாடு கமாண்டோ பிரிவு காவலர்களுக்கு ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணி ஆற்றில் இயற்கை பேரிடர் மற்றும் வெள்ளக்கால மீட்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த கமாண்டோ பிரிவு காவலர்களின் 190 பேருக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சியில் மழை வெள்ளத்தில் சிக்கி தண்ணீரில் தத்தளிப்பவர்களை படகு மற்றும் லைஃப் ஜாக்கெட் உதவியை கொண்டு மீட்பது, அவர்களுக்கு முதலுதவி அளித்து உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது உள்ளிட்ட பல்வேறு வகையான பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சந்தைக்கடை பஜார் பகுதியில் காட்டெருமை ஒன்று சாலைகளில் சர்வசாதாரணமாக சுற்றித் திரிந்ததால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். கடந்த சில தினங்களாக வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் வனவிலங்குகள் அவ்வப்போது குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்த நிலையில் கோத்தகிரியின் முக்கிய சாலையில் காட்டெருமை ஒன்று சர்வசாதாரணமாக வலம் வந்தது. இதனைக் கண்ட பொதுமக்களும் சுற்றுலாப் பயணிகளும் அங்கிருந்து அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர்.
காஞ்சிபுரம் அருகே லாரி மோதி முதியவர்கள் படுகாயமடைந்ததை கண்டித்து ஏராளமான கிராம மக்கள் லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தினர். திருமுக்கூடல் பகுதியில் செயல்பட்டு வரும் கல்குவாரிகளுக்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான லாரிகள் சென்று வருகின்றன. இதனால் விபத்துகள் ஏற்படுவதுடன் வீடுகளுக்குள் புகும் புழுதிகளால் உணவுப் பொருட்களில் தூசி கலப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்தியாவில் பிறந்து டென்மார்க்கில் வளர்ந்த தமிழக இளைஞர் ஒருவர் தனது பெற்றோரை தேடி அலைந்து வருகிறார். தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை என்பதை உணர்ந்த அந்த நபர் பெற்றோரை நிச்சயம் கண்டுபிடிப்பேன் என்பதில் உறுதியாக உள்ளார். இளைஞரின் தேடல் குறித்து இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உலகில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை என பெற்றோருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் நூற்றுக்கணக்கான பாடல் வரிகள் உள்ளன. பெற்றோருக்கு அடுத்தபடியாகத்தான் தெய்வத்தை நினைக்க கூறியது இலக்கியங்களும் புராணங்களும். நிஜ உலகின் கடவுள்களாக திகழும் பெற்றோரை தேடி அலைந்து வருகிறார் டென்மார்க்கைச் சேர்ந்த நபர். தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை சின்னக்கடை தெருவைச் சேர்ந்தவர்கள் கலியமூர்த்தி தனலட்சுமி தம்பதியர். வறுமை காரணமாக சென்னைக்கு குடிபெயர்ந்த அவர்கள் 1979 தங்கள் மகனான சாந்தகுமாரை தத்து கொடுத்தனர். சென்னை பல்லாவரத்தில் உள்ள தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலம் டென்மார்க் நாட்டில் வாழும் டானிஸ் தம்பதிகளால் தத்தெடுக்கப்பட்ட சாந்தகுமார் டேவிட் கில்டென்டல் நெல்சன் என்ற பெயருடன் வளர்ந்தார். தற்பொழுது 40 டேவிட் அங்குள்ள பங்குச்சந்தை நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். மேலும் திருமணமாக 2 உள்ளனர். டென்மார்க்கில் வளர்ந்தாலும் நிறத்திலும் உருவத்திலும் வேறுபாடு இருந்ததால் தனது பெற்றோரிடம் கேட்டபோது தான் தத்தெடுக்கப்பட்டதை அறிந்து கொண்டார். இதனை அடுத்து பெற்றோரை பார்க்க முடிவு செய்த டேவிட் சாந்தகுமார் 2013 இந்தியா வந்தார். I hope that I will be able to find them and if anyone out there has any information about my parents I would very much like you to come forward and help me because my really big goal is to locate and find my parents and let them know that I'm having a good life and I would like my children in Denmark to meet their grandparents, Indian grandparents, and so they can get a sense of the Indian culture. புனேவில் உள்ள ஒரு தொண்டு நிறுவனம் மற்றும் தனது வழக்கறிஞர் மூலம் பெற்றோரை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்கினார். இதற்கு பலனாக பாதிரியார் ஜார்ஜ் என்பவரின் உறவினர்கள் மூலம் 40 முன்பு தத்து கொடுக்கப்பட்ட சான்றிதழ் மற்றும் அவரது குடும்ப புகைப்படம், பெற்றோரின் பெயர், தந்தையின் தொழில் உள்ளிட்ட தகவல்கள் கிடைத்தன. இதனை அடிப்படையாக கொண்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தேடிய அவர் தத்து கொடுத்த சான்றிதழை வைத்து தனது பெற்றோர்கள் தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டையைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிந்து கொண்டார். சென்னை வந்து அங்கே ஒரு அடாப்ஷன் சென்டரில் இவங்களை கொடுத்த இடத்துல அடாப்ஷன் காப்பி வாங்கி பார்த்ததில் அவங்க அட்ரஸ் வந்து 32 சின்னக்கடை ஸ்ட்ரீட் அம்மாப்பேட்டைன்னு இருந்திருக்கு. அந்த ஒரு அட்ரஸ் வச்சு அவங்க தாய் கண்டிப்பாக பூர்வீகம் அம்மாப்பேட்டையாக இருக்கும், அவங்க தாய் தகப்பனார் இங்கே இருந்திருக்கலாம், மேபி இப்போ இருக்கலாம்னு சொல்லி தேடி வந்திருக்காங்க. நாங்கள் பழைய ரிஜிஸ்டர்லாம் எடுத்து பார்த்தோம். அந்த நேமில் சின்னக்கடை தெருவில் யார் குடியிருந்தாங்கன்னு பார்க்கும்போது அது இவங்க வந்து அங்கே வாடகைக்கு இருந்திருக்காங்கங்கிற விஷயம் தெரிஞ்சுது. சரி, நாங்கள் அதன் மூலியமாக அந்த தெருக்களில் விசாரித்து பார்த்தப்ப அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க கணவர் ஆசிரியருங்கிற மாதிரி எங்களுக்கு விஷயம் தெரியுது. கண்டிப்பாக அவங்க தாயை கண்டுபிடிச்சிடலாம். அம்மாப்பேட்டை ஊராட்சி அலுவலகத்தில் உள்ள பழைய ஆவணங்களை கொண்டும் அங்குள்ள முதியவர்கள் மற்றும் நீண்ட காலமாக உள்ள அப்பகுதி மக்களிடம் பெற்றோரின் புகைப்படத்தை காண்பித்து விவரங்களை கேட்டு வருகிறார். We are trying to trace the family with those address. So I am appealing to all people from Tamil Nadu, from Ammapet, Tanjore and surrounding areas. So if anybody knows or recollects some memories about Shantakumar and Shantakumar's parents, Kaliamurthy and his wife Dhanalakshmi, please let us know. So Shantakumar and his brother Rajan will meet his family and they will be in peace. பெற்றோரின் முகத்தை கூட இதுவரை தான் பார்த்ததில்லை என்ற டேவிட் சாந்தகுமாரின் மனக்குமுறல் காண்போரின் நெஞ்சை கலங்க வைக்கிறது. ஏக்கத்துடன் பெற்றோரை தேடிடும் அவர் நிச்சயம் அவர்களை கண்டுபிடித்து விடுவேன் என நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருக்கிறார். வேந்தர் செய்திகளுக்காக தஞ்சாவூரில் இருந்து குருநாதன். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடரும். டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடர்கின்றன.
தூத்துக்குடி குலசேகரப்பட்டினம் தசரா விழாவின் இரண்டாவது நாள் அம்மன் விஸ்வகர்மேஸ்வரர் கோவிலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதன் பின்னர் சப்பரத்தில் எழுந்தருளிய அம்மன் கோவில் வளாகம் மற்றும் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தார். விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முத்தாரம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து 10 நாட்கள் விழா நடைபெற உள்ளதையொட்டி ஒவ்வொரு நாளும் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்க உள்ளார். சென்னை அடுத்த திருவொற்றியூரில் உள்ள தியாகராஜ சுவாமி உடனுறை வடிவுடை அம்மன் திருக்கோவிலின் நவராத்திரி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முதல் நாளான நேற்று தபசு அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முன்னதாக சிறப்பு பூஜைகள், யாகங்கள், அபிஷேகங்கள் ஆகியவை நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். கிருஷ்ணகிரி அருகே ஆற்றில் மூழ்கி பள்ளி மாணவிகள் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாச்சிக்குப்பம் அடுத்த கங்கமேடு பகுதியில் இயங்கி வரும் விடுதியில் தங்கியிருந்து படிக்கும் மாணவிகள் அங்குள்ள தேவாலயத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அப்போது குப்தா ஆற்றுக்கு சென்ற 10ஆம் வகுப்பு மாணவிகள் சித்ரா, ஏசுப்ரியா மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவி அனுஷ்கா ஆகிய 3 பேரும் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இந்தோனேஷியாவில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்ததால் பரபரப்பு நிலவியது. இந்தோனேஷியாவில் ஊழல் தடுப்பு அமைப்பை கலைத்த விவகாரத்திற்கு நாடுகள் முழுவதும் எதிர்ப்புகள் எழுந்து வருகின்றன. இதனிடையே தலைநகர் ஜகர்த்தாவில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நாடாளுமன்ற கட்டடத்தை முற்றுகையிட முயன்றதால் அப்பகுதியில் உள்ள சாலைகளை அதிகாரிகள் மூடினர். இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் சாலையில் டயர்களை எரித்து வன்முறையில் ஈடுபட்டனர். செவ்வாய் மற்றும் நிலவு சுற்றுலாவுக்கான ஸ்டார்ஷிப் விண்கலத்தின் மாதிரியை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. நிலவு, செவ்வாய் மற்றும் அதையும் தாண்டி சனி கிரகம் வரை கூட செல்லக்கூடிய வகையிலான விண்கலத்தை ஸ்பேஸ் எக்ஸ் தயாரித்து வருகிறது. இந்த விண்கலத்திற்கு ஸ்டார்ஷிப் MK-1 என பெயரிடப்பட்டுள்ளது. ஓரிரு மாதங்களில் ஸ்டார்ஷிப்பின் சோதனை ஓட்டம் நடைபெறும் என ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலன் மஸ்க் தெரிவித்தார். இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் மீது பெண் பத்திரிகையாளர் ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். இங்கிலாந்தின் பிரபல பத்திரிகையில் நிருபராக பணியாற்றி வரும் சார்லோட் எட்வர்ட்ஸ் என்பவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். 1999 போரிஸ் ஜான்சன் பிரபல பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றிய போது அவர் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக சார்லட் எட்வர்ட்ஸ் தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்துள்ள போரிஸ் ஜான்சன் தன் மீதான பாலியல் குற்றச்சாட்டு கேவலமான பொய் என கூறியுள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி விசாகப்பட்டினத்தில் இன்று தொடங்குகிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்கா அணி தலா 3 போட்டிகள் கொண்ட T20 மற்றும் டெஸ்ட் தொடர்களில் பங்கேற்றுள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று காலை 9:30 தொடங்குகிறது. இதனையொட்டி இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டனர். தேவர் மகன் திரைப்படத்தின் 2ஆம் பாகத்திற்கான கதை தயாராக இருப்பதாகவும் கமலஹாசன் சம்மதித்தால் அப்படத்தை இயக்குவேன் என்றும் இயக்குநர் சேரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கமலஹாசனிடம் பேசிவிட்டதாகவும் அவர் கூறினார். விஜய் சேதுபதியை வைத்து விரைவில் படம் இயக்க உள்ளதாக சேரன் தெரிவித்தார். பெரிய பட்ஜெட்டில் தயாராகியுள்ள வார் திரைப்படம் முதல் நாளன்று வசூலில் சாதனை படைக்கும் என்கிற எதிர்பார்ப்பு பாலிவுட்டில் நிலவுகிறது. ஹிருத்திக் ரோஷன், டைகர் ஷெராப், வாணி கபூர் நடிப்பில் உருவாகியுள்ள படம் வார். ஹிந்தி, தமிழ், தெலுங்கு ஆகிய மொழிகளில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த படம் இன்று திரைக்கு வருகிறது. வார் திரைப்படம் சல்மான்கானின் பாரத் படத்தின் வசூலை தாண்டி சாதனை படைக்கும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. தொழில் அதிபருடன் திருமணம் நடக்க உள்ளதாக வெளியான தகவல் வெறும் வதந்தியே என நடிகை தமன்னா விளக்கம் அளித்துள்ளார். மும்பையை சேர்ந்த தொழில் அதிபருடன் நடிகை தமன்னாவுக்கு திருமணம் நடக்க உள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவின. இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள தமன்னா தனக்கு எதிராக திட்டமிட்டு வதந்திகள் பரப்பப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். திருமணம் செய்து கொள்ளும் மனநிலையில் தான் இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார். ஒரு அடான் லவ் படத்தின் மூலம் பிரபலமான நடிகை பிரியா வாரியர் துருவ் விக்ரம் மீது ஈர்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளார். நடிகர் விக்ரமின் மகன் துருவ் விக்ரம் ஆதித்யவர்மா படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் கதாநாயகனாக அறிமுகமாகிறார். ஆதித்யவர்மா திரைப்படம் நவம்பர் 8ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் தற்போதே அவருக்கு ரசிகர்கள் கூட்டம் அதிகரித்துவிட்டது. துருவ் விக்ரம் மீது தனக்கு ஈர்ப்பு இருப்பதாக மலையாள நடிகை பிரியா வாரியர் இன்ஸ்டாகிராமில் தெரிவித்துள்ளார். ஜேம்ஸ் பாண்ட் கதாபாத்திரத்தில் முதல் முறையாக பெண் ஒருவர் நடிக்க உள்ளதாக தகவல் பரவி வருகிறது. ஜேம்ஸ் பாண்ட் 007 கதாபாத்திரத்தில் நடித்து வந்த இங்கிலாந்தை சேர்ந்த டேனியல் கிரேக் தற்பொழுது நோ டைம் டு டை என்ற படத்தில் நடித்து வருகிறார். இது தனது கடைசி படம் என்றும் இனிமேல் ஜேம்ஸ் பாண்டாக நடிக்க மாட்டேன் என்றும் அவர் அறிவித்துவிட்டதை அடுத்து அடுத்த ஜேம்ஸ் பாண்ட் யார் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. இந்த நிலையில் ஜேம்ஸ் பாண்ட் 007 கதாபாத்திரத்திற்கு நடிகை ஷலானா லிஞ்ச் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் சவரனுக்கு 256 ரூபாய் குறைந்துள்ளது. கிராமுக்கு 32 ரூபாய் குறைந்து 1 கிராம் 3556 ரூபாய்க்கும் சவரனுக்கு 28448 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோன்று வெள்ளி விலை கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 1 கிராம் 47.70 காசுகளுக்கும் பார் வெள்ளி 1 கிலோ 47700 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. நாட்டின் மிகப்பெரிய கார் தயாரிப்பு நிறுவனமான மாருதி சுசுகி சிறிய ரக எஸ்பிரஷோ சொகுசு காரை அறிமுகப்படுத்தியுள்ளது. 5ஆம் தலைமுறை ஹியர் டெக் தொழில்நுட்ப தளத்தில் இந்த புதிய மாடல் வெளியே வந்துள்ளது. PS6 தரத்திலான இந்த காரில் 1000cc திறன் கொண்ட பெட்ரோல் என்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது. எஸ்பிரஷோவின் விலை மாடல்களுக்கு ஏற்ப 369,000 ரூபாயிலிருந்து 491,000 ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் முக்கியமான 8 துறைகளின் உற்பத்தி வளர்ச்சி கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் 0.5% சரிந்துள்ளது. நிலக்கரி, கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு, சிமெண்ட், மின்சாரம் ஆகிய துறைகளில் உற்பத்தி சரிவு ஏற்பட்டதால் இந்த வளர்ச்சி குறைவு ஏற்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 0.5% சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இதன் வளர்ச்சி 4.7% இருந்தது குறிப்பிடத்தக்கது. தங்கம் இறக்குமதி அதிகரித்த போதிலும் கச்சா எண்ணெய் விலை குறைவால் நடப்பு கணக்கு பற்றாக்குறை குறைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இத்துடன் வேந்தரின் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் நிறைவடைந்தது. மீண்டும் 11 மணி செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.